இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சோதனைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாகியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நிறைய திருப்பங்கள் இப்போ அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியும் இந்த சீரியல் முடிய போகுதா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து ரெண்டு மூணு மேஜர் ட்ராக்காக இருந்தது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாங்கிறது அவங்க தனியாக இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சு ரெஸ்டாரண்ட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வந்து போக ஆரம்பிக்க போகுது இப்போ வந்து அந்த பார்க்கிங் பிரச்சனையே சரி பண்ணிட்டாங்க ஜெனி செடியன் பிரிஞ்சிருந்தாங்க எழில் அமிர்தா வாழ்க்கையில் கணேஷ் வந்திருந்தார் கணேஷை காலி பண்ணி அனுப்பி எழிலும் அமிர்தாவும் ஒன்று சென்றுட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து ஜெனியன் செடி அனு பிரிஞ்சிருந்ததையும் சேர்த்து வச்சாச்சு அவங்க வந்து அவங்க சுமூகமாக சேர்ந்து டிவர்ஸ் ப்ரொசீடிங்கே தேவையில்லங்கிற நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க இப்போ இந்த சமயத்தில் கதையில் இதுக்கப்புறம் என்னங்க இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எழில் அமிர்தாவை குழந்தை பெற்றுக்கு சொல்கிற பிரச்சனை நிலாவை வந்து வேற ஒரு குழந்த மாதிரி நடத்துகிற பிரச்சனை இன்னொரு பக்கம் வந்து ஜெனியோட மனசில் செடியன் மேலே வந்து ஒரு சந்தேக வித விழுந்து எல்லா விஷயத்துக்கும் அவங்க பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு பக்கம் வந்துருச்சு இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்கியாவோட வாழ்க்கையில் பிஸ்னஸ் லைட்டாக நல்லா போகும்பொழுதே கோபி அதே பிஸ்னஸில் அவரும் வந்து உள்ளார போகணாரு கோபிக்கு வந்து அவருக்கு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லை பாக்கியாவுக்கு கையில் காசு டக்கு டக்குன்னு சேர்ந்ததை பார்த்தா இன்னும் ஷாக் ஆனரும் அதுக்குள்ளே இவ்வளோ காசு வருதா அதுக்குள்ளே இவ்வளோ காசு வருதா அப்போ நம்மளும் வந்து இந்த மாதிரி வந்து உணவு சார்ந்த ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நல்லா காசு வரும் போல நினச்சிட்டார் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து பாக்கியாவுடைய பிஸ்னஸில் முதலீடே பாக்கியாதான் மெயினாக அவங்க தான் வந்து பெரிய அசட்டே அந்த கம்பெனிக்கு அவங்களுடைய பிஸ்னஸை அவங்க வந்து நடத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியும் சமைக்க தெரியும் சமையலில் ஏதாச்சும் புதுசு புதுசாக ட்ரை பண்ண தெரியும் ஆனால் அவருக்கு சமையலை பற்றி ஆனாவும் தெரியாது ஆவனாகவும் தெரியாது ஒரு ஷெஃப்பை நம்பி கடைய ஆரம்பிச்சிட்டார் பெரிய ஷெஃப்க்கு நிறைய சம்பளம் கொடுத்து அவர் இப்போ லீவ் போட்டார்னா என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிய இவருக்கு தெரியல இவங்க தான் வந்து இவங்க பாக்கியாக தான் காப்பாற்ற வேண்டியது இருக்குது பாக்கியா காப்பாற்றாமலே இருந்திருக்கலாம் ஆனா வந்து பாக்கியா சரி பாவம் நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆச்சு காசு எப்படிதான் ஆகணும் அப்படின்னு காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க இருந்தாலும் அடுத்து என்னென்ன பிரச்சனைகள் வரப்போது ராதிகாக்கு பண்ணாங்கன்னு தெரிஞ்சு என்ன பிரச்சனை வரப்போகுலாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எழில் தெளிவா சொல்லிட்டார் இனிமே இந்த குழந்தை விவகாரத்தில் என்னை எடுக்கா என் மனைவி எடுக்காதீங்க அவள்கிட்ட எதையும் கேட்காதீங்க உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா ஏண்ட மட்டும் கேளுங்க உங்கள்ட்ட அதை உங்களுக்கு இதை கேட்கறதுக்கான உரிமை இல்லை இங்கே நானும் என் மனைவியை மட்டும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அமிர்தாவன் நோண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு பிறகு ஈஸ்வரி இதை விட போகிறதில்ல இந்த வெறுப்பை இந்த கடுப்பை யார்ட்டை காமிக்க போகிறாங்கன்னா நிலா மேலே காமிக்க போகிறாங்க ஏன்னா நிலா வந்து என்னதான் இருந்தாலும் வந்து எழிலோட குழந்த இல்லை தன்னுடைய பேரன் இல்லை அப்படிங்கிறது பேத்தி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் வேணுனே நோண்டுறது பிரச்சனை பண்ணுறது அமிர்தாவை நோகடிக்கிறது ஏதாச்சும் விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு தான் எல்லாரும் சொல்ல முடியும் எவ்வளவு யார் நாளும் கேட்கக்கூடிய ஒரு கேரக்டரே கிடையாது ஈஸ்வரி அதுக்கு ஒரு வசனம் வேறு சொல்லிப்பாங்க நான்லாம் வந்து மற்றவங்க மாதிரி பூசி மொழிக்கு பேச மாட்டேன் நேரடியாக பேசுவேன் அப்படின்ட்டு நீ நேரடியாக பேசுங்க சைடில் பேசுங்க எப்படி வேணாலும் பேசுங்க ஆனால் மற்றவங்களை காயப்படுத்தாமல் பேசணுங்கிற பேசிக் அறிவு இல்லாமல் பேசுனா மற்ற மக்களுக்கு கோவம் வரதான் செய்யும் ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இப்போ போகுதுங்கிறத பார்க்கும்பொழுது ஒரு கட்டத்தில் ஏழில் வந்து வெறுப்பாய் அவ்வளோ கடுப்போடு யார் வந்து என் பிள்ளைய பார்த்துக்க வேணாம் இங்கே இருக்க வேணாம் நான் வந்து நாங்கள் கிளம்புறேன் நாங்கள் தனியாக வேறு வீட்டுக்கு போகிறோம் அமிர்தா வா நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ என்ன செய்ய போகிறாங்கிறது இருக்குது இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு வேர்ஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியாவுக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு டைம் வர அதுக்கப்புறம் வந்து இன்லாஸ் அதாவது ராமமூர்த்தி ஈஸ்வரையும் ஊருக்கே போகிறோம்னு சொந்த ஊருக்கே கிளம்புற மாதிரி ஒரு கதை வருவாங்க மாதிரி இங்கே பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பாகியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்ல